வணக்கம் அண்ட் வெல்கம் டு சால்ட் அண்ட் ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சாஃப்டாக சூப்பரான ஆளு பராத்தா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இதுக்கு சைடிஷ்ஷே தேவை இல்லைங்க அப்படியே சாப்பிட்றலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ உப்பி சூப்பராக வந்திருக்குன்னு ரெசிபிக்குள்ளே போக முன்னாடி இந்த சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஆளு பராத்தா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப்பு கோதுமை மாவு அப்புறமா தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக இல்லாமல் அதை விட கொஞ்சம் கட்டியாக வந்து பசைஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பசைஞ்சுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதையும் வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி பசைஞ்சிக்கலாம் எண்ணெயெ எல்லாம் ஆகி மாவு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முப்பது நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும் இப்போ வந்து நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சு சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஹாஃப் டீஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம் அப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டையுமே துருவி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு அதுவும் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க இல்லைனா நம்ம சப்பாத்தி திரட்டும் போது ம ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துடும் இப்போ வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிதமான தீயில் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் வேக வச்ச உருளைக்கெழங்கு வந்து சேர்க்க போகிறோம் அன்றைக்கி மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் உருளைக்கெழங்கு வேக வச்சு தோல் உரித்து நல்லா துருவி வச்சுக்கலாம் அப்போ தான் ஈவனாக இருக்கும் எல்லாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மல்லி இலை அப்புறமா ஒரு அரை எலுமிச்சம் பழத்தை வந்து நல்லா புழிஞ்சு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா வந்து ஆறட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது மாவில் இருந்து சின்ன ஒரு போர்ஷன் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு மீடியம் சைஸ் சப்பாத்தியாக வந்து நம்ம திரட்டிக்கலாம் இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் அதை வந்து இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் மாதிரி எடுத்து நம்ம வந்து சீல் பண்ணிக்கலாம் சீல் பண்ணிவிட்டு தேவையில்லாத மாவை வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து கொஞ்சம் மாவு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்தி இல்லாமல் ஜென்டிலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஆலு தான் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ரொம்ப மெல்லிஸாக திரட்ட வேண்டாம் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சூடான தவால போட்டுடலாம் மீடியம் ஹீட்டில் குக் ஆகட்டும் ஒரு சைடு வந்து பபில்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வருதுன்னு மாவு வந்து நம்ம கரெக்டாக பசைஞ்சோன்னா சப்பாத்தி வந்து எப்போவுமே நல்ல சாஃப்ட்டாக சூப்பராக இந்த மாதிரி உப்பி வரும் ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போட்டு குக் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஆலுப்புறா தான் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நல்ல கெட்டியான தயிர் கூட கொஞ்சமாக உப்பு அப்புறமா மிளகாய் தூள் சாட் மசாலா சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ